மாணவர்களே, மீண்டும் ஒரு ரசாயனவியல் காணொளியில் உங்களை சந்திப்பதிலிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காணொளியிலும் யூனிட் 4-5 தொடர்ச்சிகளை நாங்கள் இப்போது பார்த்து கொள்ளப் போகின்றோம். இதில் பொதுவாக வாயுக்கள் யாவும் பிவி சமன் செட்டன் ஆர்டி என்ற சமன்பாட்டை திருத்திப்படுத்தும். வாயுக்கள் யாவும் என்று சொன்னால் மெய்வாயு, லட்சிய வாயு எல்லாமே இந்த சமன்பாட்டை திருத்திப்படுத்தும். ஜெட் அமுக்கப்பட தன்மைக்கான காரணி என அழைக்கப்படும். அப்போ இப்போது இந்த லட்சியவாயு சமன்பாடு பிவி சமன் என்ஆர்டியில் இருந்து நாங்கள் பயன்படுத்தின வாயு விதிகளை எவ்வாறு நிறுவலாம் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகணும். அதில் முதலாவது போயிலின் விதி. இந்த போயிலின் விதி எடுத்து கூறுகின்றது கனவளவுக்கும் அமுக்கத்துக்கும் இடையிலான தொடர்பை தருகின்றது. மாறா வெப்பநிலையில் வாயு ஒன்றின் கனவளவு அதன் அமுக்கத்துக்கு நேர்மாறு வீத சமன். அவை கனவளவு அமுக்கத்துக்கு நேர்மாறு வீத சமன். இது போயிலின் விதி என்று அழைக்கப்படும். இந்த விதியை நாங்கள் லட்சியவாயு சமன்பாட்டிலிருந்து எவ்வாறு நிறுவுவது என்பதை பற்றி முதல்ல பார்த்துக்கொள்வோம். அவை இந்த லட்சியவாயு சமன்பாடு பிவி சமன் என்ஆர்டி ஆகும். இதிலிருந்து நாங்கள் போயிலின் விதியை நிறுவி காட்டப் போகின்றோம். எல்லாரும் அவதானித்துக் கொள்ளுங்கள், என்ன மாதிரி இந்த லட்சியவாயு சமன்பாட்டிலிருந்து போயிலின் விதியை நாங்கள் பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி இப்போது நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அப்போ அவதானியுங்கள் பிள்ளைகள். இப்போது இதை பாருங்கள், என்ன மாதிரி என்று சொன்னால் பாருங்கள், பி பி சமன் என்ஆர்டி, இது லட்சியவாயு சமன்பாடு. நாங்கள் நிறுவ வேண்டியது போயிலின் விதி. இந்த போயிலின் விதி என்னத்தை எங்களுக்கு தருகின்றது என்று சொன்னால் கனவளவு அமுக்கத்திற்கு நேர்மாறு வீத வாயு ஒன்று நமக்கு குறித்தது. வாயுக்கு அமுக்கத்தை நாங்கள் உயர்த்தும் போது கனவளவு குறைந்து செல்லும், அமுக்கத்தை குறைக்கும் போது கனவளவு அதிகரித்து செல்லும். எனவே ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று நேர்மாறு வீதம். கனவளவு அமுக்கத்துக்கு நேர்மாறு. எப்போது குறித்த திணிவு பாருங்கள் மாறாத வெப்பநிலை, குறித்த திணிவு மாறாத வெப்பநிலை என்ற இந்த நிபந்தனையில் கனவளவு அமுக்கத்திற்கு நேர்மாறு வீதம். இந்த விகித சமனை நாங்கள் சமன்பாடு ஒன்றுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாறிலியை நாங்கள் பிரதியீடு செய்ய வேண்டும். ஆகவே இங்கே நாங்கள் பயன்படுத்தினால் வி சமன் ஒரு மாறிலியை போட போகிறோம் கே இன்டு ஒன்றின்கள் வி. கே ஒரு மாறிலியாகும், இதுதான் ஒரு மாறிலி, இது ஒரு மாறிலியாகும். எனவே குறுக்க பெருக்கினால் பிவி சமன் கே ஒரு கான்ஸ்டன்ட் மாறிலி டாட் டாட் எம்டி ஆகும். அவர்கள் போயிலின் விதியை நாங்கள் இந்த வழி மூலமும் தெரிவித்துக் கொள்ளலாம். மாறா வெப்பநிலையில் குறித்த தனிபுடைய வாயு ஒன்றின் அமுக்கத்தினதும் கனவளவினதும் பெருக்கும் ஒரு மாறிலி. போயிலின் விதியை ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று மாறா வெப்பநிலையில் குறித்தனுடைய வாயு ஒன்றின் அமுக்கம் கனவளவுக்கு நேர்மாறு வீத சமன் அல்லது கனவளவு அமுக்கத்துக்கு நேர்மாறு வீத சமன். இன்னொரு முறையாக அமுக்கத்தினதும் கனவளவினதும் பெருக்கம் ஒரு மாறிலி என்பதையும் நாங்கள் காட்டலாம். எனவே இப்போது இந்த லட்சியவாயு சமன்பாடு புறப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இந்த நிபந்தனையில் போயிலின் விதியை நிறுவனமாக இருந்தால் பிவி ஒரு மாறிலி என்பதை நாங்கள் காட்டிக்கொள்வோம். அப்போ முதலாவது அம்சம் பாருங்கள், இதில் நாங்கள் இதை அவதானித்துக் கொள்வோம் பாருங்கள். குறித்த திணிவு, திணிவு மாறாது, திணிவு ஒரு குறித்த திணிவு. அவை குறித்த திணிவு என்றபடியால் என் சமன் டபிள்யூ ஓவர் எம், என் சமன் டபிள்யூ ஓவர் எம். அப்போ திணிவு எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது மாறாத திணிவு, குறித்த திணிவு. ஆகவே அது திணிவின்கள் மூல திணிவாக. இதொரு மாறிலி, இது மாறிலி, மூலர் திணிவும் ஒரு மாறிலி. பாருங்கள், வாயு ஒன்றின் திணிவு மாறிலி, குறித்த வாயு என்றால் மூலக்கூடு திணிவும் ஒரு மாறிலி. எனவே என் ஒரு மாறிலி ஆகும். அவை என்
இது மாறிலியாக இருப்பது நாங்கள். அப்போ இந்த சமன்பாட்டில் இந்த எண் ஒரு மாறிலியாகும். அதே நேரத்தில் பாருங்கள், ஆர் இந்த சமன்பாட்டில் வருகின்ற ஆர் ஆர் வாய் அகில வாய் அதுவும் ஒரு மாறிலி. அப்போ பிவி சமன் ஆர்டியில் குறித்த நினைவு வாயு எல்லாருக்கும் தெரியும் என் ஒரு மாறிலி. வாயு மாறிலி யார்? ஆர் ஒரு மாறிலி. வாயு மாறிலி யார்? ஆர் ஒரு மாறிலி. அகில வாயு உரிமை ஒரு மாறிலி. மாறா வெப்பநிலை, வெப்பநிலை மாறாது இருக்கின்றது, வெப்பநிலை மாறாது இருக்கின்றது. எனவே இந்த டீயும் ஒரு மாறிலி. மாறா வெப்பநிலை பாருங்கள், டீயும் ஒரு மாறிலி பாருங்கள். இந்த போயிலின் விதியை நாங்கள் நிறுவனம் என்று சொன்னால் மாறா வெப்பநிலை குறித்த நினைவை நாங்கள் பயன்படுத்துவோம். மாறா வெப்பநிலையில் கேபிட்டல் டி ஒரு மாறிலி, குறித்த நினைவுக்கு என்னொரு மாறிலி, ஆர் அகில வாயு உரிமை அதுவும் ஒரு மாறிலி. எனவே இந்த என்ஆர்டி பெருக்கம் என்ஆர்டி சமன் கே ஒரு மாறிலி டாட் 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 குறித்த நினைவு மாறா வெப்பநிலை. அப்போ குறித்த நினைவு மாறா வெப்பநிலையில் இந்த என்ஆர்டி பெருக்கம் ஒரு மாறிலி. ஆகவே தான் இங்கே நாங்கள் கொண்டதால் பிவி சமன் என்ஆர்டி சமன் கே சமன் மாறிலி. அது பிவி ஒரு மாறிலி ஆகும். அப்போ போயிலின் விதி மாறா வெப்பநிலை குறித்த நினைவாயு அமுக்கத்தினதும் கனவுளவினதும் பெருக்கம் ஒரு மாறிலி. இதை திருப்பதான் போயிலின் விதி. அவை இந்த இலட்சியவாயு சமன்பாட்டிலிருந்து மாறா வெப்பநிலை குறித்த நினைவு என்னும் ரெண்டு பதங்களின் அடிப்படையில் என்ஆர்டி பெருக்கம் ஒரு மாறிலியாகும், அவை பிவி ஒரு மாறிலி. இதுவே போயிலின் விதியாகும். இந்த பெருக்கம் மாறினால் பி கூட வி குறையும், அல்லது பி குறைய பி கூடும், ஒன்றுக்கொன்று நேர் மாறு வீதசமன். ஆகவே இது ஒரு மாறிலி ஆகும். அப்போ இப்போது நாங்கள் இந்த இலட்சியவாயு சமன்பாட்டிலிருந்து போயிலின் விதியை நிறுவி காட்டியிருக்கின்றோம். இதேபோல் இந்த இலட்சியவாயு சமன்பாட்டிலிருந்து சார்ல்ஸின் விதியை எவ்வாறு நிறுவுறது என்பதை பற்றி நாங்கள் இப்போ பார்ப்போம். இலட்சியவாயு சமன்பாட்டிலிருந்து இந்த சார்ல்ஸின் விதியை எவ்வாறு நிறுவலாம் என்பதை பற்றி நாங்கள் இதை பார்த்துக்கொள்ள போகின்றோம். இந்த சார்ல்ஸின் விதியை எவ்வாறு நிறுவலாம் என்பதை பற்றி இப்போ நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், சார்ல்ஸின் விதி, சார்ல்ஸின் விதியை நிறுவப்போகின்றோம். இந்த சார்ல்ஸின் விதி தெரிவிக்கின்றது பாருங்கள், தரப்பட்டது பிவி சமன் என்ஆர்டி தான் தரப்பட்ட சமன்பாடு, லட்சியவாயு சமன்பாடு பிவி சமன் என்ஆர்டி. நாங்கள் நிறுவ வேண்டியது சார்ல்ஸின் விதி. கனவளவு, கனவளவு பாருங்கள், கனவளவு தனி வெப்பநிலைக்கு நிவீசமன் மாறா அமுக்கத்தில் குறித்த திணிவு வாயு ஒன்றின் கனவளவு தனி வெப்பநிலைக்கு நிவீசமன் மாறா அமுக்கம் குறித்த தனிவு. மாறா அமுக்கத்தில் குறித்தணி வாயு ஒன்றின் கனவளவு தனி வெப்பநிலைக்கு நேர்வீசமன். ஆக இது பி நேர்வீசமன் டி சார்ல்ஸின் விதியாகும். இதை நாங்கள் எவ்வாறு இந்த இலட்சியவாயு சமன்பாட்டிலிருந்து பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி அவதானிக்கப் போகிறோம். அப்போ பாருங்கள், கனவளவு பி சமன் வரும், கனவளவு பி சமன் என் ஆர் டி ஓவ பி, என்ஆர்டிஓபி கனவளவு டி சமன் என்ஆர்டிஓபி. அப்போ இப்போ பாருங்கள், மாறா அமுக்கம், அமுக்கம் மாறாது, ஆவே பி ஒரு மாறிலி. மாறா அமுக்கம் பி ஒரு மாறிலி. குறித்த திணிவு ஏற்கனவே முதல் நிறுவி காட்டியிருக்கிறோம் என் டபிள்யூஓவ எம். குறித்த திணிவாக இருக்கின்ற காரணத்தினால ரெண்டும் மாறிலி, என்னொரு மாறிலி. பாருங்கள், மாறாமுக்கம் பி ஒரு மாறிலி, குறித்த திணிவு டபிள்யூ ஓவர் எம் என்னொரு மாறிலி. எனவே இப்போது இந்த ரெண்டையும் நாங்கள் இங்கே பிரதியிட்டால் அப்போ இது ஒரு மாறிலி, ஆரம் மாறிலி என்ஆர் பெருக்கம் ஒரு மாறிலி. குறித்த திணிவு என்னொரு மாறிலி, ஆரம் மாறிலி, என்ஆர் பெருக்கம் ஒரு மாறிலி, என்ஆர் பெருக்கம் ஒரு மாறிலியா. ஆகவே இப்போது இந்த சமன்பாட்டை நாங்கள் மாற்றுவோமாக இருந்தால்
வி சமன் காணிங்கோ இவ்வளவும் ஒரு மாறிலி என்ஆர் ஓவர் பி இன்டு டி என்ஆர் ஓவர் பி இன்டு டி ஆகவே வி சமன் கே இன்டு டி டாட் டாட் பிஎம் மாறாமுக்கம் குறித்த நினைவில் வி சமன் கே டி கே ஒரு மாறிலி வி நேர்வு சமன் டி டாட் டாட் பிஎம் இப்போ இதுவே இந்த சார்ஸின் விதியாக காணப்படும். அப்போ நாங்கள் சார்ஸின் விதி பி வி சமன் என்ஆர்டி நிறுவன முறை இதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் என் பி வி சமன் என்ஆர்டி குறித்த நினைவு என்னொரு மாறிலி மாற அமுக்கம் பி ஒரு மாறிலி ஆரம் ஒரு மாறிலி எனவே என்ஆர்ஓ பி இந்த விகிதம் ஒரு மாறிலி இந்த விகிதம் மாறிலியை போட்டால் பி நேர்வு சமன் டி இதுவே சார்ஸின் விதியாக இப்போ சார்ஸின் விதியை நாங்கள் இதிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். இது சார்ஸின் விதி சார்ஸின் விதியாகும். அவை இது ஒரு சார்ஸின் விதியாக இருப்பதை நாங்கள் காட்டலாம். இது சார்ஸின் விதியாகும். அப்போ சார்ஸின் விதி இவ்வாறு பெற்றுக்கொள்ளப்படுவதை நீங்கள் காட்டலாம் பாருங்கள். அப்போ இதன் அடிப்படையில் இனி நாங்கள் அடுத்த போலே அவதானித்துக் கொள்வோம் என்ன மாதிரி என்பதை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், அப்போ இது சார்ஸின் விதிக்குரியது. இப்போது இந்த இலட்சிய வாயு சமன்பாட்டை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பாருங்கள், பிவி சமன் என்ஆர்டி இலட்சிய வாயு சமன்பாடு. இதிலிருந்து நாங்கள் இப்போது அவகாதரோவின் விதியை நிறுவப் போகிறோம். அவகாதரோவின் விதி சொல்லுது கனவளவானது அதிலுள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்வு சமன் டாட் டாட் மாறா அமுக்கம் மாறா வெப்பநிலை மாறா அமுக்கம் மாறா வெப்பநிலையில் கனவளவு மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்வு சமன் அல்லது ஒரே வெப்பநிலையிலும் ஒரே அமுக்க நிபந்தனையிலும் சமநளவான வாயுக்கள் சம எண்ணிக்கையான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். இப்போ நாங்கள் நிறுவ வேண்டியது பி நேர்வு சமன் டாட் டாட் பிடி என்பது. அப்போ முதலாவதாக நாங்கள் இலட்சிய வாயுவில் கேபிட்டல் என் இல்லை, ஆகவே மூலக்கூறுகள் எண்ணிக்கையை கொண்டு வருவோம். அங்கே இலட்சிய வாயுவில் இருக்கிறது மூல்களின் எண்ணிக்கை, மூலக்கூறுகள் எண்ணிக்கையை நாங்கள் கொண்டு வருவோம். எனவே அதுக்கு என்ன தொடர்பு என்பதை பற்றி நாங்கள் பார்த்துக்கொள்வோம் பாருங்கள். அப்போ இந்த தொடர்பை நாங்கள் பார்த்தால் மூல எண்ணிக்கை தர அவகாதரோ ஒன் சமன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை, அதே மூல எண்ணிக்கை சமன் என் ஓவர் எல். அப்போ மூல எண்ணிக்கை அவகாதரோன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை, அவை மூல எண்ணிக்கை சமன் என்ஓவர் எல், என்ஓவர் எல் மூல எண்ணிக்கையாக இருக்கும். அவை இந்த இலட்சிய வாயு சமன்பாட்டில் இதை நாங்கள் கொண்டே பிரதியிடுவதாக இருந்தால் பி வி சமன் கேபிட்டல் என் ஓவர் எல் இன்டு ஆர்டி ஆகும். பாருங்கள், மூல எண்ணிக்கை என் அதுக்கு பதிலாக இன்னொரு எல்ல நாங்கள் இப்போ சேர்த்துருக்கின்றோம். அப்போ பிவி இன்னொரு எல் இன்டு ஆர்டி நாங்கள் நிறுவ வேண்டியது வி நேர்வு சமன் என் என நாங்கள் காட்டிக்கிறோம். ஆக இப்போது இந்த சமன்பாட்டை எழுவாயாக விக்கு மாற்ற போகிறோம். வி சமன் பாருங்கள், வி இதுக்கு சமன் இதுக்குரிய பிரமாணம் பார்த்தால் பாருங்கள் என்ன மாதிரி என்று சொன்னால் இங்கே இந்த மூல்களின் எண்ணிக்கையை நாங்கள் அடிப்படையில் ஆர் டி ஓவர் எல் இன்டு பி சரியோ ஆர் டி ஓவர் எல் ஆர் டி ஓவர் எல் இன்டு பி இன்டு என். பாருங்கள், ஆர் டி ஓஎல் இந்த பிஏ கீழே உணர்ந்தால் பி இன்டு எல், மாறா வெப்பநிலையில் டி ஒரு மாறிலி, மாறா வெப்பநிலையில் ஆர் ஒரு மாறிலி, அமுக்கம் ஒரு மாறிலி, அவகாதரோவின் எண் ஒரு மாறிலி. அப்போ இவையெல்லாம் மாறிலிகளாக இருப்பதை நீங்கள் காணலாம். மாறிலி 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 எனவே இவ்வளவும் ஒரு மாறிலியாகும். வி சமன் கே இன்டு என், வி சமன் கே இன்டு என், வி நேர்வு சமன் என் டாட் டாட் பிடி. பாருங்கள், மாறா அமுக்கம்
குறித்த வெப்பநிலையில் கனவளவு மூலக்கூறுகள் எண்ணிக்கைக்கு வீதசமனாகும். அவை கனவளவு மூலக்கூறுகள் எண்ணிக்கைக்கு வீதம். இது அவகாத்ரோ விதி. இந்த மூன்று விதிகளையும் இணைப்பதன் மூலம் இந்த மூன்று விதிகளையும் இணைப்பதன் மூலம் நாங்கள் இந்த இலட்சிய வாயு சமன்பாட்டை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை பாருங்கள், இப்போது இந்த மூன்று சமன்பாட்டையும் நாங்கள் இலட்சிய வாயு சமன்பாட்டிலிருந்து நிறுவி இருக்கின்றோம். அடுத்தாற்போல் நாங்கள் பார்ப்போம் பாருங்கள், இந்த டால்டனின் பகுதி அமுக்க விதியை எவ்வாறு இலட்சிய வாயு சமன்பாட்டிலிருந்து நிறுவுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். மாறா வெப்பநிலையில் ஒன்றுடன் ஒன்று தாக்கம் புரியாத பல வாயுக்கள் ஒரு கொள்கலத்தில் நிரப்பப்பட்டிருக்கும் போது ஒவ்வொரு கூறினதும் பகுதி அமுக்கங்களின் கூட்டுத்தொகை மொத்த அமுக்கத்திற்கு சமனாகும். இப்போ நாங்கள் நிறுவ வேண்டியது ரெண்டு வாயுக்கள் எடுத்தால் பி டோட்டல் சமன் பிஏ பிளஸ் பிவி. இதுதான் டால்டனின் பகுதி அமுக்கவி. ஆவி ரெண்டு கூட்டுத்தொகை மொத்த முக்கத்துக்கு சமன் என்பதை நாங்கள் காட்டப்போகிறோம். மொத்த முக்கத்துக்கு சமன். இப்போ இது ஒரு வாயு கலவை. இந்த கலவையில் ஏயும் பியும் வாயுக்கள் இருக்கின்றது. இந்த ஏபி வாயுக்களிடையிலே எந்த விதமான தாக்கமும் நடைபெறுவதில்லை. ஆவி அந்த வாயுக்கள் ஏபியாக இருக்கின்றன. இதற்கு மூல எண்ணிக்கை என்ஏ எனவும் இவற்ற மூல எண்ணிக்கை என்பியும் ஆகும். ஏயின் மூல எண்ணிக்கை என்ஏ, பியின் மூல எண்ணிக்கை என்பி, என்ஏ என்பி ஆகும். மொத்த கனவளவு வி. மாறா வெப்பநிலை டி. அவர்கள் ஏ என்ஏ மூல்கள், பி என்பி மூல்கள், மொத்த கனவளவு வி, மாறா வெப்பநிலை டி. இவ்வாறு இந்த வாயுக்கள் இருக்கின்றன. இதற்கு ஒவ்வொரு கூறுக்கும் நாங்கள் இந்த ஒவ்வொரு கூறுக்கும் நாங்கள் பிவி சவன் என்ஆர்டியை பயன்படுத்தணும். ஒவ்வொரு கூறுக்கும் பயன்படும். அப்போ பாருங்க, இந்த சமன்பாடு ஒவ்வொரு கூறுக்கும் வாயு ஏக்கு பயன்படுத்தும் போது அமுக்கம் பிஏ கனவளவு வி சமன் என்ஏஆர்டி. வாயு ஏக்கு இந்த இலட்சிய வாயு சமன்பாட்டை பயன்படுத்துவோமாயிருந்தால் உங்களுக்கு தெரியுது பிஏ இன்டு வி சமன் என்ஏஆர்டி, என்ஏஆர்டி. அதே மாதிரி வாயு வீக்கு இந்த சமன்பாட்டை பயன்படுத்துவோமா இருந்தால் பிவி இன்டு வி சமன் என்பி இன்டு ஆர்டி. என்ற வாயுக்கு பிஏ வி சமன் என்ஏஆர்டி, பி என்ற வாயுக்கு பிவி வி சமன் என்பிஆர்டி. இது ரெண்டையும் சேர்த்து கூட்டும்போது ஒன் பிளஸ் டூ. பிஏ ப்ளஸ் பிவி இன்டு வி சமன் என்ஏ ப்ளஸ் என்பி இன்டு ஆர்டி. இது மூன்றாம் சமன்பாடு. அப்போ பாருங்கள், ஏ என்ற வாயின் பகுதி முக்கத்தையும் பி என்ற வாயின் பகுதி முக்கத்தையும் நாங்கள் கூட்டும்போது பிஏ ப்ளஸ் பிவி இன்டு வி சமன் என்ஏ ப்ளஸ் என்பி இன்டு ஆர்டி. தொகுதிக்கு இந்த சமன்பாட்டை நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் தொகுதிக்கு இந்த சமன்பாட்டை நாங்கள் பயன்படுத்துவோம். தொகுதிக்கு பயன்படுத்துவோமாக இருந்தால் பி டோட்டல் இன்டு வி சமன் என்ஏ ப்ளஸ் என்பி இன்டு ஆர்டி. தொகுதிக்கு இந்த சமன்பாட்டை பயன்படுத்துவோமாக இருந்தால் பி டோட்டல் இன்டு வி, மொத்த முக்கம் பி டோட்டல் வி. அதே கனவுள வாயுக்கள் எல்லாம் மூலக்கூறு லட்சிய வாயுக்கள் மூலக்கூட்டு கனவுளை புறக்கணிக்கக்கூடிய இருக்கிறபடியால் கனவளவும் மாறாது, ஒரே கனவளவிலே இருக்கும் என்ஏ ப்ளஸ் என்பி இன்டு ஆர்டி. எனவே இந்த மூன்று நாலு இந்த ரெண்டு சமன்பாட்டையும் நாங்கள் பேலன்ஸ் பண்ணும் போது இந்த பி டோட்டல் இன்டு வி என்ஏ ப்ளஸ் என்பி இன்டு ஆர்டி ஒன்று ஒன்றால் பிரித்தால் பி டோட்டல் வி சமன் பிஏ ப்ளஸ் பிவி இன்டு வி. எனவே கனவளவு ஒன்று காணப்படும் போது பி டோட்டல் சமன் பிஏ ப்ளஸ் பிவி. இதுவே டால்டனின் பகுதியமுக்க பி டோட்டல் சமன் பிஏ ப்ளஸ் பிவி. கூறுகள் ஒவ்வொன்றதும்
பகுதி அமுக்கங்களின் கூட்டுத்தொகை மொத்த அமுக்கத்துக்கு சமன் என்பதுதான் இந்த டால்டனின் பகுதி அமுக்க விதியாகும். அவை டால்டனின் பகுதி அமுக்க விதி, அது இந்த லட்சிய வாயு சமன்பாட்டிலிருந்து நிறுவிக்கொள்ளப்படும். மொத்த அமுக்கம் சமனாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த முதலாம் சமன்பாட்டை நாங்கள் இந்த நாலாம் சமன்பாட்டால் பிரித்தால் 1 2 4 என்ன வரப்போகின்றது என்பதை பற்றி பாருங்கள். நாங்கள் முதலாவது பிஏவி கேள் பி டோட்டல் வி சமன் என் டோட்டல் ஆர்டி ஓவர் சரியோ அப்போ பாருங்கள் என்ஏஆர்டி அப்போ பிஏவி சமன்பாட்டை நாங்கள் பிரித்தால் என்ஏஆர்டி ஓவர் என் டோட்டல் ஆர்டி. அப்போ இந்த சமன்பாட்டை நாங்கள் இப்போது பிரிக்கும் போது பாருங்கள் இந்த சமன்பாட்டை நாங்கள் பிரித்து செல்லும் போது இந்த சமன்பாட்டை நாங்கள் பிரித்து செல்லும்போது பி இந்த சமன்பாட்டை நாங்கள் பிரிக்கும்போது பிஏ அந்த சமன்பாடாக இருக்கும். இங்கே பி டோட்டல் என்ஏ என் டோட்டல். அப்போ என்ஏ என்கள் என் டோட்டல் மூல் பின்னம் என அழைக்கப்படும். பிஏ ஓவர் பி டோட்டல் சமன் எக்ஸி. அப்போ இதிலிருந்து ஒரு சமன்பாடு பெறலாம், பகுதி அமுக்கம் சமன் மூல் பின்னம் தர மொத்த அமுக்கம் ஆகும். பகுதி அமுக்கம் மூல் பின்னம் தர மொத்த அமுக்கத்துக்கு சமன் என்ற ஒரு சமன்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே பிஏ சமன் எக்ஸே இன்ட்டு பி டோட்டல். இவ்வாறு ஒவ்வொரு கூறுக்கும் இவ்வாறான பகுதி அமுக்க சமன்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே பகுதி அமுக்கங்கள் மூல் பின்னம் தர மொத்த அமுக்கத்துக்கு சமனாகும். இனி இந்த வரவுகளை நாங்கள் போயிலின் விதிக்குரிய வரவுகளை நாங்கள் அவதானிக்கும் போது இது என்ன மாதிரியான வரவு பெற்றுக்கொள்ள படம் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். பாருங்கள் இதுக்கான வரவை நாங்கள் பார்த்து கொண்டால் எவ்வாறான வரவு ஒவ்வொன்றுக்கும் பெற்றுக்கொள்ளப்படும் என்பதை நாங்கள் இப்போ அவதானிப்போம். பாருங்கள் அப்போ இங்கே நாங்கள் போயிலின் விதி பிவி பி வி சமன் கே இந்த மாறா வெப்பநிலையில் அமுக்கத்திற்கு எதிராக பி பி அமுக்கத்துக்கு எதிராக கனவளவை குறித்து குறித்த அதனிவு வாயுவுக்கு வரைவொன்றை நாங்கள் வரையும் போது அமுக்கத்துக்கு எதிராக கனவளவை குறித்து குறித்த அதனிவு வாயுவுக்கு வரைவொன்றை வரையும் போது பாருங்கள் அமுக்கம் கனவளவு பி சமன் கே இன்று ஒன்றின்கள் வி ஒய் எம் எக்ஸ். அது ஒய் சமன் எம்எக்ஸ் ஒன்றுங்கள் விக்கு. அப்போ பிக்கும் ஒன்றுங்கள் விக்கும் ஒரு வரைவை நாங்கள் வரைந்தால் அது உற்பத்தி தானத்தினோடு செல்லும் நேர்கோடாக அமையும். போயிலின் விதி பிவி சமன் கே பி சமன் கே இன்ட்டு ஒன்றுங்கள் வி அது வை சமன் எம்எக்ஸ் அது பிக்கும் ஒன்றுங்கள் விக்கும் வரை வரையும் போது அது உற்பத்தியினோடு செல்லும் ஒரு நேர்கோடாக எங்களுக்கு காணப்படும். இது போயிலின் விதி. அப்போ போயிலின் விதியை நாங்கள் காட்டு வணமாக இருந்தால் பிக்கும் ஒன்றுங்கள் விக்குமான வரைவு உற்பத்தி தானத்தினோடு செல்லும் ஒரு நேர்கோடாக அமைந்து காணும். ஆனால் பிவி பெருக்கம் பிக்கும் விக்கும் வரைந்தால் அந்த வரைவு பொதுவாக ஒரு செங்கோண அதிவேறு வளைவாக அமையும். பாருங்கள் பி வி பிக்கும் விக்குமான வரைவு ஒரு செங்கோண அதிபர வளைவாக அமையும். பிக்கும் ஒன்றின்கள் விக்குமான வரைவு உற்பத்தி தானத்தினோடு செல்லும் ஒரு நேர்கோட்டு வரைவாக அமைவதை காணலாம். இது போயிலின் விதியில் நாங்கள் வரைகின்ற ஒரு வரைவு ஆகும். ஆகவே இந்த வரைவு அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்த பிவிக்கும் பிக்கும் ஒரு வரைவை நாங்கள் வரையும் போது பிவி பெருக்கம் ஒரு மாறிலி அது எப்போதும் பாருங்கள் இந்த எக்ஸ் அச்சுக்கு சமாந்திரமான ஒரு கோடாக வரும்.
பிவி பெருக்கத்தை அமுக்கத்துக்கு எதிராக குறித்தணி வாயுக்கு மாறா வெப்பநிலையில் விரைந்தால் எக்ஸ்எச்சுக்கு சமாந்திரமான ஒரு நேர்கோடாக அமையும். அதே மாதிரி கவனமாக பாருங்கள், இந்த பிவி பெருக்கத்தை வீக்கு எதிராக குறித்தணிவு வாயுவுக்கு நாங்கள் வரைவோமாக இருந்தால் அதுவும் ஒரு மாறிலியாக அமையும். பாருங்கள், பிவி ஒரு மாறிலி, அமுக்கம் மாறினாலும் பிவி பெருக்கம் வரும், கனவளவு மாறினாலும் பிவி பெருக்கம் ஒரு மாறிலி. அவை அமுக்கம் கனவளவு என்ன மாறினாலும் அது பிவி பெருக்கம் ஒரு மாறிலியாக இருப்பதை நாம் காணலாம். அவை அவ்வகையான சந்தர்ப்பங்களில் அவை வந்து ஒரு மாறிலியான வகைக்குள்ளே அகப்படுவதை நீங்கள் காணலாம். அவை இங்கே எல்லாத்துக்கும் அது ஒரு மாறிலியாக காணப்படும். பாருங்கள், பிவி பெருக்கம் ஒரு மாறிலியாகும். எனவே இந்த போயிலின் விதியில் வருகின்ற வரைவுகளை நாங்கள் நோக்கும்போது அந்த வரைவுகளின் அடிப்படையில் நாங்கள் வெவ்வேறு தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், அப்போ பிவி இப்போது நாங்கள் இந்த வரைவை லொக்வீக்கும் வரைந்தால் இந்த வரைவு என்ன மாதிரி அமையும் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். லொக்பி லொக்வி, அவை லொக்பிக்கும் லொக்விக்கும் அமைந்தால் பாருங்கள் பிவி சமன் கே. அப்போ இப்போது நாங்கள் இந்த ரெண்டு பக்கமும் லொக்கை நாங்கள் எடுத்தால் லொக் பிவி சமன் லொக் கே, லொக் பிவி சமன் லொக் கே. மடக்கைக்குள்ளே வருகின்ற பெருக்கம் கூட்டலாகும், ஒரு கூட்டலாகும். எனவே லொக் பி சக லொக் வி சமன் லொக் கே, அது லொக் பி சமன் சய ஒன்று தர லொக் வி சக லொக் கே. இதை நாங்கள் போட்டால் பாருங்கள், வை வை எம் எக்ஸ் ப்ளஸ் சியா, வை சமன் எம் எக்ஸ் ப்ளஸ் சி. லொக் பி வைஹெச்சிலும் லொக் பி எக்ஸ்ஹெச்சிலும் கொண்டு வரையும் போது வை சமன் எம் எக்ஸ் ப்ளஸ் சி. ஆகவே படித்திறன் ஸ்லோப் எங்கள் விரிகோணமாக அமைந்து நேர்பட்டு துண்டையுடைய ஒரு வரைவு ஒன்று பெற்றுக்கொள்ளப்படும். படித்திறன் விரிகோணமாக அமைந்து நேர்பட்டு துண்டையுடைய வரைவு ஒன்று பெற்றுக்கொள்ளும். அவ்வளோ ஆகவே படித்திறன் நேர்கோணமாக அமைந்து வெட்டு துண்டுடைய வரைவு வரும். இவ்வாறு இந்த போரின் விதிக்கான வரைவுகளை வெவ்வேறு நிபந்தனைகளில் வெப்பநிலையை மாற்றி வரையலாம், தெளிவை மாற்றி வரையலாம். வெவ்வேறு வரைவுகள் போயிலின் விதிக்கான வரைவுகளாக நீங்கள் வரைந்து காட்டக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சார்ல்ஸின் விதிக்கான வரைவுகளை நாங்கள் இப்போது பார்த்துக்கொள்வோம். சார்ல்ஸின் விதிக்குரிய வரைவை நாங்கள் பார்ப்போம். சார்ல்ஸின் விதிக்கான வரைவை இப்போ நாங்கள் பார்த்துக்கொள்வோம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த சார்ல்ஸின் விதிக்கான வரைவுகள் புறப்படும் என்பதை நாங்கள் பார்ப்போம். அப்போ சார்ல்ஸின் விதிக்குரிய வரைவுகளை நாங்கள் இப்போ அவதானிக்க போகிறோம். பாருங்கள், அவை இந்த அடிப்படையில் இந்த சார்ல்ஸின் விதியை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், பி சமன் கேட்டி தான் சார்ல்ஸின் விதி. இப்போது கனவளவு தனி வெப்பநிலை குறித்த தனி வாயுவிற்கு மாறா அமுக்கத்தில் கனவளவு தனி வெப்பநிலை விரைவு மாறா அமுக்கத்தில் கனவளவு. பாருங்கள், வை எம்எக்ஸ் ஒரு மாறிலி படித்தினோடு உற்பத்தி தானத்தினோடு செல்லும் நேர், பிடி உற்பத்தி தானத்தினோடு செல்லும் நேர்கோடு வரை வரும். இப்போ கனவளவுக்கு எதிராக தனி வெப்பநிலையை வைத்து நாங்கள் விரைவிரையும் போது வைசமன் எம்எக்ஸ் ஆக இருக்கும். அவை அது உற்பத்தி தானத்தினோடு செல்லும் ஒரு வளைகோடாக நேர்கோடாக அமைவதை காணும். அதே மாதிரி மாறிக்கு இருந்தாலும் டிக்கு எதிராக பிஏ போட்டு கீறினா அதுவும் உற்பத்தி தானத்தினோடு செல்லும் நேர்கோடாக அமையும். கேடி சமன் வி உற்பத்தி தானத்தினோடு செல்லும் நேர்கோடாக. இவ்வாறு நாங்கள் விக்கு டீயை வரையலாம், டீக்கு விஏ வரையலாம். உற்பத்தி தானத்தினோடு செல்லும் நேர்கோட்டு வரைவுகளாக இவை மாறுவதை நீங்கள் காணலாம். அவை அது உற்பத்தி தானத்தினோடு செல்கின்ற வரைவுகளாக இங்கே இவை பெற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி பாருங்கள், இதில்
வீக்கம் ஒன்றே முதல் டீக்கும் வரவு வரையின் ரெண்டாயிரம் ஒரு யோசிங்கள் என்ன மாதிரி பெருமண்டு பிள்ளைகளை வீக்கும் அப்போ வி செவன் கேடி அவை இது வி இன்டு ஒன்றின்கள் டி செவன் கே அப்போ பாருங்கள் பெருக்கம் ஒரு மாறலி இது கூட இது குறையும் இது கூட இது கூடும் அவை இந்த வரைவுகள் தெரியும் இப்படிப்பட்ட வரைவுகள் செங்கோண அதிபர வளைவுகளுக்கு கூடாக செல்லக்கூடிய வரைவுகளாக அமையும் பி ஒன்றுங்கள் டி செங்கோண அதிபர வளைவுகளுக்கு கூடாக செல்கின்ற வரைவுகளாக இங்கேயே காணப்படும் ஆகவே இதில் இந்த சமன்பாடுகள் அடிப்படையில் போயிலின் பிரிச்சால் வெப்பநிலையை மாற்றினால் என்ன கன உலகம் மாற்றினால் என்ன என்கின்ற வரைவுகளை நீங்கள் பார்க்கலாம் அப்போ இந்த தன்மையின் அடிப்படையில் பாருங்கள் இதை தன்மையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பாருங்கள் அப்போ போயிலின் விதியில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும் சமன்பாடு பிவி செவன் கே போயிலின் விதி இதில் ரெண்டு நிபந்தனையை நாங்கள் பயன்படுத்தினால் இங்கேருந்து புறப்படும் சமன்பாடு பி ஒன் வி ஒன் செவன் பி டூ வி டூ ஆகும் போயிலின் விதியிலிருந்து நாங்கள் பிவி பெருக்கம் ஒரு மாறி அதிலிருந்து பெறப்படும் சமன்பாடு பி ஒன் வி ஒன் செவன் பி டூ வி டூ ஆகும் இதேபோல் சார்ஸின் விதி பி சமன் கேடி விஎன்கள் டி சமன் கே இதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும் சமன்பாடு பி ஒன் ஓவர் டி ஒன் சமன் பி டூ ஓவர் டி டூ இது அமுக்கம் மாறாது இருக்கணும் இங்கே வெப்பநிலை மாறாது இருக்கணும் இங்கே அமுக்கம் மாறாது இருக்கும் போயிலின் விதி பி ஒன் வி ஒன் செவன் பி டூ வி டூ சார்ஸின் விதி பி ஒன் ஓவர் டி ஒன் செவன் பி டூ ஓவர் டி டூ இது சார்ஸின் விதிக்குரிய சமன்பாடாகும் இனி அவகாதரோ விதியை நாங்கள் பார்த்து கொள்வோமாக இருந்தால் அவகாதரோ வி கனவளவு மூலக்கூறுகள் எண்ணிக்கைக்கு நேர்வீத சமன் இதன் அடிப்படையில் வி ஒன் ஓவ என் ஒன் சமன் பி டூ ஓவ அவை இது அவகாதர விதி பி டி இந்த நிபந்தனையில் இது பி ஒன் பி ஒன் பி டூ வி டூ போயிலின் விதி பி ஒன் ஓ டி ஒன் பி டூ ஓ டி டூ சார்ஸின் விதி பி ஒன் ஓ என் ஒன் சமன் பி டூ ஓ என் டூ அவகாதரோவின் விதியாகும் அவை இது இந்த போயிலின் விதியையும் சார்ஸின் விதியையும் இணைக்கும் போது போயிலின் விதியையும் சார்ஸின் விதியையும் இணைக்கும் போது இணைந்த வாயு விதி பெறப்படும் இணைந்த வாயு விதி போயிலின் விதியையும் சார்ஸின் விதியையும் இணைக்கும் போது இணைந்த வாயு போயிலின் விதி சார்ஸின் விதி என்பவற்றின் சேர்க்கை இணைந்த வாயு விதியாகும் இந்த இணைந்த வாயு விதியிலிருந்து புறப்படும் சமன்பாடு பிவியின்கள் டி சமன் ஒரு மாறிலியாகும் இது போயிலின் விதி சார்ஸின் விதி என்பவற்றை இணைத்து இணைந்த வாயு விதி பெற்றுக்கொள்ளப்படும் இந்த இணைந்த வாயு விதி பிவியின்கள் டி செவன் கே ஒரு மாறிலியாக காணப்படும் இதிலிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற சமன்பாடை நாங்கள் பார்த்தால் பி ஒன் வி ஒன் ஓவர் டி ஒன் சமன் பி டூ வி டூ ஓவர் டி டூ ஆகவே போயிலின் விதி பி ஒன் வி ஒன் சமன் பி டூ வி டூ சார்ஸின் விதி வி ஒன் ஓவர் டி ஒன் சமன் வி டூ ஓவர் டி டூ அவகாதரோவின் விதி பி ஒன் ஓவர் என் ஒன் சமன் வி டூ ஓவர் என் டூ இணைந்த வாயு விதி போயிலின் விதியையும் சார்ஸின் விதியையும் இணைத்து பெறப்படுவது இணைந்த வாயு விதியாகும் இணைந்த வாயு விதி பி ஒன் பி ஒன் எங்கள் டி ஒன் செவன் பி டூ வி டூ எங்கள் டி டூ ஆகும் ஆகவே இந்த சமன்பாடுகள் வாயுக்களில் யூனிட் ஃபோரில் வருகின்ற பிரதானமான சமன்பாடுகள் ஆகும் இனி எல்லா வாயுக்களும் திருப்திப்படுத்துகின்ற ரெண்டு சமன்பாடுகளை பற்றி நாங்கள் தற்போது கருதப் போகின்றோம் அந்த ரெண்டு சமன்பாடும் என்ன என்பதை பற்றி பாருங்கள் இங்கே வாயுக்களிலே காணப்படுகின்ற ரெண்டு சமன்பாடுகளையும் பற்றி நாங்கள் பார்த்து கொள்வோம் பாருங்கள் அப்போ இதில் காணப்படுகின்ற இந்த சமன்பாடு உங்களுக்கு என்னத்தை தரும் என்பதை பற்றி நாங்கள் பார்த்துக்கொள்ள போகிறோம் பாருங்கள் இந்த எல்லா வாயுக்களும் திருப்திப்படுகின்ற சமன்பாடு ரெண்டு பிரதானமான சமன்பாடு அதில் ஒரு சமன்பாடு பாருங்கள் பி வி சமன் சட் என் ஆர்டி
பி வி செவன் செட் என்ன எல்லா வாயுக்களும் திருப்திப்படுத்தும் சமன்பாடு பி வி செவன் செட் என் ஆர்டியா. பி வாயுவின் அமுக்கம், பி வாயுவின் கனவளவு, செட் அமுக்கப்பட தன்மைக்குரிய காரணி, என் மூல்களின் எண்ணிக்கை, ஆர் வாயு மாறிலி, டி தரிவெப்ப இல்லையா. அமுக்கம் வாயுவின் கனவளவு, செட் அமுக்கப்படும் தன்மைக்குரிய காரணி, என்ஆர்டி ஆகும். எனவே இது லட்சிய வாயுவாக இருந்தால், கவனிக்கோ, லட்சிய வாயுவாக இருந்தால் பிவி செவன் என்ஆர்டி செட் செவன் உண்டு. லட்சிய வாயுக்களுக்கு செட் செவன் உண்டு, பிவி செவன் என்ஆர்டி. மெய்வாயுக்களுக்கு செட் நோட்டி கொல்ட்டு ஒன். அவை லட்சிய வாயுக்கள் செட் செவன் உண்டு, பிவி செவன் என்ஆர்டி. மெய்வாயுக்களுக்கு செட் நோட் ஈக்குவல் டு ஒன் ஆகும். அது செட் நோட் ஈக்குவல் டு ஒன், மெய்வாயு அமுக்கப்படும் தன்மைக்கான, எவ்வாறு இந்த வாயுக்கள் அமுக்கப்பட ஏதுவாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்ப்போம். எனவே இதில் இருந்து செட் சமன் அமுக்கப்பட தன்மைக்கான செட் சமன் பிவிஓவ என்ஆர்டி, செட் சமன் பிவிஓவ என்ஆர்டி, செட் பிவிஓவ என்ஆர்டி, செட் பிவிஓவ என்ஆர்டி. அப்போ இந்த அமுக்கப்பட தன்மைக்கான காரணி செட் பிவிஓவ என்ஆர்டி ஆகும். அப்போ இது சாதாரணமாக நாங்கள் காணப்படுகின்ற அமுக்கப்பட. செட் சமன் உண்டு, அது லட்சிய வாயுவை குறிக்கும். செட் நாட் ஈக்குவல் டு ஒன், அது உண்மை வாயு அல்லது மெய் வாயுவை தரப்படக்கூடியதாக இருக்கும். அப்போ இது செட் சமன் பிவிஓவ என்ஆர்டி ஆகும். அப்போ இந்த லட்சிய வாயுவுக்கு செட் எதிராக அமுக்கத்தை போட்டு நாங்கள் வரைவொன்றை வரைவோமாக இருந்தால், பாருங்கள், லட்சிய வாயுக்கு செட்டுக்கு எதிராக அமுக்கத்தை போட்டு வரைவே வரைந்தால், அமுக்கம் பி அமுக்கம் அமுக்கத்திற்கு வரைவை நாங்கள் வரைந்தோம் இருந்தால், லட்சிய வாயுக்கு செட் மாறப்போகிறதில்லை. எந்த அமுக்கம் வந்தாலும் செட் ஒன்று ஆகும். ஆகவே அது செட் சமன் ஒன்று கூடாக செல்கின்ற ஒரு கூட, இது உண்டு, அவை செட் சமன் உண்டு. அவை லட்சிய வாயுக்களுக்கு அமுக்கப்பட தன்மைக்கான காரணி எதிர் அமுக்கம் கீறி வரைகின்ற விரைவு எப்போதும் லட்சிய வாயுக்களுக்கு செட் சமன் ஒன்று, அது எப்போதும் ஒன்றுடாக செல்லக்கூடியதாக இருக்கும். ஒன்று எக்ஸ்எச்சுக்கு சமாந்திரமான ஒரு கூடாக இது செல்வதை காணும். ஆனால் மெய்வாயுக்களுக்கு செட் ஒன்றல்ல, ஒன்றை விட கூடவும் இருக்கலாம், ஒன்றை விட குறையவும் பெறலாம். இனி மெய்வாயுக்களை பொறுத்தவரை இந்த வரைவானது விவரங்கள் மேலேயும் வரலாம் அல்லது கீழேயும் வரலாம், இங்கேயும் வரலாம் அல்லது இந்த அமைப்பின்படி கீழேயும் வரலாம். அப்போ இது செட் கிரேட்டர் தேன் ஒன், செட் லெஸ் தேன் ஒன். மெய்வாயுக்களுக்கான வரைவுகள் இவ்வாறு வருவதை காணும். ஆனால் யாவும் இவர்கள் தாளமுக்க நிபந்தனையில் எல்லாமே லட்சிய வாயுக்களுடைய. அப்போ மெய்வாயுக்களுக்கான வரைவு லட்சிய வாயுவிலிருந்து பிரிந்து சென்றாலும் அமுக்கம் குறைவடையும் போது அது மெல்ல மெல்ல நகர்ந்து லட்சிய வாயுடன் பொருந்துவதை காணலாம். சற் பெரிது உண்டு, சற் சிறிது உண்டு. சற் சிறிது ஒன்றாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பங்களில் வாயுக்களை அமுக்குவது சுலபமாக இருக்கும். சற் லெஸ் தேன் ஒன், மூலக்கூறுகளுக்கு இடையில் உள்ள இடைத்தாக்கங்கள் முதன்மையாக பிரதானமான இடைத்தாக்கங்களாக கவர்ச்சி விசைகள் காணப்படும். எனவே இலகுவில் அமுக்கப்படக்கூடியதாக இருக்கும். அவர்கள் கவர்ச்சி விசைகள் காணப்படும். கவர்ச்சி விசைகள் இருப்பதால் அமுக்குவது சுலபமாக இருக்கும். சற்பெரிது ஒன்றாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் பெரும்பான்மை இடைத்தாக்கம் தள்ளு விசைகளாக இருக்கும். தள்ளு விசைகளாக இருக்குமா இருந்தால் நாங்கள் அமுக்க 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 அது உங்களுக்கு தள்ளி விசைகளை கொடுக்கும், இரவில் அமுக்கப்படாது போகும். எனவே இந்த சற்றெதிர் பி வரைவு லட்சிய வாயுக்களுக்கு எப்போதும் ஒன்றுனூடாக வரும், மெய்வாயுக்களுக்கு அது பெரிதொண்டாகவும் கீது ஒன்றாகவும் வரும். ஆனால் தாளமுக்க நிபந்தனையில் இரவில் அமுக்கப்படக்கூடியதாக இருக்கின்ற இந்த மெய்வாயுக்கள் உயர் அமுக்கத்தை கொடுக்கப்படும் போது அங்குள்ள மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைத்தாக்கங்கள் எல்லாம் தள்ளி விசைகளாக மாறுவதால் இந்த வரைவு சற்றிலும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோண வரைவாக அமையும். இங்கே வரைவு எடுத்தால்
இது சட்சமன் உண்டு. அவை சட்சமன் ஒன்றிலிருந்து அந்த விரைவு எங்களுக்கு மாறுபட்டது ஒன்றாக அமையும். அப்போ இது சட்சமன் ஒன்றுக்குரிய விரைவு. மெய்வாய்வுக்கு இந்த விரைவை நாங்கள் வரைந்தோமாக இருந்தால் அது குறைந்து பிறகு கூடிக்கொண்டு போவதை காணும். அவை சற்றெதிர்ப்பிக்கான விரைவு. எனவே இந்த மாணவர்களே, நீங்கள் இதுவரையும் இந்த வாயுக்கள் பற்றிய பிரதானமான சமன்பாடுகள் அம்சங்களை பற்றி நீங்கள் இப்போது பார்த்திருக்கிறீர்கள். எனவே மீண்டும் ஒரு காணொளியில் இந்த சமன்பாட்டின் பிரயோகங்கள் பற்றி நாங்கள் செய்ய இருக்கின்றோம். மீண்டும் இந்த காணொளியில் உங்களை நான் மீண்டும் சந்திக்க இருக்கின்றேன். எனவே அதுவரையும் இன்று நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.